ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி வந்து கிராசரிஸ்க்காக தனி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து கிராசரிஸும் பார்க்கலாம். ஆனால் திங்க் பண்ணி பார்த்ததில் கிராசரிஸோட முக்கியமான விஷயம் ஒரு சதி இருக்குது, ஓகேங்களா? ஸோ கிராசரிஸ் வந்து என்ன கிடைக்கும், எந்த மாதிரி இடத்துல கிடைக்கும், எவ்வளோ ரேட்டுங்கிறது நான் குத்து மதிப்பாக வந்து கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ஊரில் என்ன கிடைக்கும், இந்த ஊரில் என்ன கிடைக்காது அப்படிங்கிறத. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஓகேங்களா? ஸோ முக்கியமான விஷயம் என்னன்றதை இந்த இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமானது மணி, சரிங்களா? நம்ம வந்து காசு இருந்தால் தான் எந்த ஒரு பொருளும் வாங்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து காசை வந்து முதல்ல கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஊருக்கு வரும்போது தான் எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 250 யூரோலேருந்து 500 யூரோ வரைக்கும் நீங்கள் கொண்டு வரலாம், ஓகேங்களா? ஸோ அது கொண்டு வந்தீங்கன்னா அந்த காசை வச்சு நீங்கள் வந்து ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ, ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் காலத்தை ஓட்ட முடியும். எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் முடித்து நீங்கள் வந்து வண்டி ஏறுறதுக்கு குறைஞ்சபட்சம் 3-4 மாதம் கண்டிப்பாக ஆகிடும். ஸோ அந்த 4 மாதம் கண்டிப்பாக ஆகிடுச்சு. நீங்கள் கொண்டு வர கிராசரிஸ் 1 மாதம் ஓட்டினாலும் ஒரு சில பொருட்கள் நம்ம வெளியே தான் வாங்க போகிறோம். ஸோ அதனால் உங்கள்கிட்ட இருக்க காசை வச்சு நீங்கள் அந்த பொருளை வாங்கி ஒரு 3 மாதம் வரைக்கும் ஓட்டிக்கலாம், ஓகேண்ணா? ஸோ ஒன்று கரன்சி விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஸோ கன்வர்ஷனில் ஒரு சில சார்ஜஸ் இருக்கும், ஓகேண்ணா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலனா வந்து நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்டில் இதோட டெபிட் கார்டை வந்து இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டாக மாற்றிக்கோங்க, சரிங்களா? மாற்றி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கூட நீங்கள் கார்டு யூஸ் பண்ணி கூட நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பேங்க்கில் வந்து கன்வர்ஷன் சார்ஜஸ் போடுவாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு காசு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த கார்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா நானும் கொஞ்ச நாள் அப்படி தான் ஓடிச்சு ஓட்டினேன். ஸோ அது ஒரு ரீசன். இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம கார்டு விசா மாஸ்டர் கார்டாக இருந்தால் அதான் கரெக்டாக இருக்கும். இந்த ஊரில் எந்த ஊர்லேயுமே இன்டர்நேஷ்னல் அதுதான் ஒர்க் ஆகும், ரூபே கார்டு ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கார்ட்ஸாக இருந்தால் நீங்கள் அதை விசா இல்லை மாஸ்டர் கார்டுக்கு மாற்றிட்டு வாங்க, அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து டவுட் இருக்கும், இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டை பற்றிலாம் டவுட் இருக்கும். ஆக்சுவலாக வந்து என்ன கேட்டிங்கன்னா அது நம்மளுக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லலாம், ஓகேண்ணா? ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட்டோ என்ஆர்ஓ அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இருக்கிற பேங்க்லேயே கூட என்ன உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அந்த அக்கௌண்ட்டை கூட நீங்கள் வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக மாற்றிட்டு ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கு ஒரு சேஃப்டிக்காக வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து அதுக்கான அவசியம் இங்கே இருக்காது, ஓகேண்ணா? ஆனால் என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் நான் வந்தேன், ஆனால் அதுக்கு தேவைப்படல. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனிலேருந்து நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குற அந்த அக்கௌண்ட்லேருந்து நமக்கு இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய சார்ஜஸ் இருக்கும், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நமக்கு வந்து இங்கே நம்ம ஊரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நம்ம வந்து அக்கௌண்ட் நம்பரோ ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து ஐபேன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கொண்டு வர அக்கௌண்ட்டில் நம்ம ஐபேன் நம்பர் நமக்கு தெரியல அப்படின்னா நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இங்கே வந்து ரிவோல்ட் இல்லை வைஸ் அப்படின்ற ரெண்டு ஆன்லைன் அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான், நம்ம ஊரில் இருக்கிற பேடிஎம் அது மாதிரி, ஓகேங்களா? ஸோ அந்த அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது ஈஸியாகவே இருக்கும். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ரிவோல்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிட்டு, ஸோ ரிவோல்ட் வந்து நம்ம ஊருக்கு அனுப்பும்போது இன்ஸ்டண்ட்டாக போயிடும். ரெண்டாவது, கன்வர்ஷன் சார்ஜஸ்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது, அதனால் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே இருக்கும், இல்லை? அந்த மாதிரி அக்கௌண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் உங்களோட சேவிங் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் வந்து பணம் மாற்றலாம். ஸோ என்ஆர்ஓக்கு தான் மாற்றணும், என்ஆர்இக்கு தான் மாற்றணும் அப்படிங்கிற எந்த அவசியம் கிடையாது. உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட்டாகவே இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அதை பணம் அனுப்ப முடியும். இந்த சிம் கார்டு விஷயத்துலேயும் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஏர்டெல் தான் இந்த ரோமிங் பேக்குக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து 1 இயர் பேக்குக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த பேக்லேயே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 இயர் வரைக்கும் அந்த உங்களுக்கு எல்லாம் ஓடிபிஸ் எல்லாமே கரெக்டாக வரும். அப்படி உங்களுக்கு கால்ஸ்லாம் இன்கமிங் கால்ஸ்லாம் முக்கியமாக வரணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ரோமிங் பேக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு வரலாம். இங்கே ஹங்கேரிக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பெஸ்ட் நெட்ஒர்க் அப்படின்னு பார்த்தா இந்த ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் தான். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஏர்டெலுக்கும் ஜியோக்கும் உள்ள போட்டி மாதிரி இந்த ஊர்லேயும் ஏர்டெலுக்கும் இந்த வோடஃபோனுக்கு தான் போட்டியே.
இந்த ரெண்டு நெட்ஒர்க்குமே ப்ரீபெய்ட் டேரிஃப் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா 9000 ஃபாரின்ட் கிட்ட வரும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லோக்கல் சிம் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் வச்சு நீங்கள் ப்ரீபெய்ட் சிம் கார்டு வாங்கிக்கலாம். போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஆர்சி வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீபெய்ட்லேருந்து போஸ்ட்பெய்டுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பிளான் போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் முன்னாடியே டெபாசிட்டாக வந்து ஃபஸ்ட்டு பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலாக வெயிட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் வாங்கிடலாம். இப்போ மேலே கொடுத்துருக்க வந்து இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ் தான். உங்களுக்கு எந்த பேக் செட் ஆகும்னு பார்த்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. ஸோ இது வந்து இதுதான் முக்கியமான விஷயம், மூணு விஷயம். ஓகேண்ணா. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன கிராசஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சவுத் இண்டியன் ரைஸ் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து ரைஸு தான் வரும். அந்த ரைஸை நம்ம வந்து லக்கேஜோட வெயிட் காரணமாக நிறைய ரைஸ் கொண்டு வர முடியாது. அதனால் ஒரு 2 கிலோ வரைக்கும் கொண்டு வர்றது பெட்டராகவே இருக்கும். இங்கே வந்தப்புறம் டெஸ்கோ அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ரைஸ் கிடைக்கும். இந்த ரைஸ் 1 கிலோ 649 ஃபாரின்ட் அப்படின்னு ரேட்டில் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் பொன்னி ரைஸ் அப்படிங்கிற பேரில் புத்தாபெஸ்டில் இருக்கிற இந்தியன் கிராசரி ஸ்டோர்ஸில் இந்த மாதிரி 5 கிலோ பேக்காகவும் கிடைக்குது. இது வந்து 6000 ஃபாரின்ட் வரைக்கும் சார்ஜஸ் வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி ரைஸ் பேக்காகவும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். பருப்பு வகைகளில் தூரம் பருப்பு, நம்ம பொதுவாக நம்ம சாம்பார் வைக்க யூஸ் பண்ணுற பருப்பு தான் இது. நம்ம எல்லோ கலரில் இருக்கிற பருப்பு தான் பொதுவாக யூஸ் பண்ணுவோம். இன்னொரு வகையான இந்த மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பருப்பும் இந்த ஊரில் மோஸ்ட்லி எல்லா சூப்பர் மார்க்ஸுமே இந்த பருப்பு அவைலபிளாக இருக்கும். அதனால் இந்த பருப்பை நிறைய கொண்டு வந்து நம்ம வெயிட்டை வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் ஒரு கிலோ வரைக்கும் கொண்டு வந்தாலே போதும். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தப்பருப்பு இது மூணுமே நம்ம சமையலில் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் ஒரு 250 300 கிராம்குள்ளே நீங்கள் கொண்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும். இது புத்தபஸ்டில் இருக்க இந்தியன் கிராசரி ஸ்டோர்லேயும் கிடைக்கும், அது போக ஆன்லைன்லேயும் கிடைக்கும். அடுத்ததாக சமையலில் நம்ம பொதுவாக முக்கியமாக யூஸ் பண்ணுறது குக்கிங் ஆயில். இதை நம்ம பேக்கில் போட்டு பேக் பண்ணி கொண்டு வரும்போது சம்டைம்ஸ் அந்த பேக்கெட் டேமேஜ் ஆகும், நம்ம லக்கேஜ் எல்லாம் வந்து லீக் ஆகும், நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவைன்னா ஒரு 1.5 லிட்டர் பேக்கெட் மட்டும் அங்கேருந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே வந்தப்புறம் இங்கே உள்ள கடைகள்லேயே நம்ம நார்மல் ரேட்டு தான் கிடைக்கும். ஸோ அதையே வந்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம செய்கிற சமையலுக்கு சுவையை கூட்டக்கூடிய மசாலா பொருட்கள், குழம்பு மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இது எல்லாமே இந்த ஊர்லேயும் ஒரு சில பிராண்டில் வேறு வேறு பிராண்டில் கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு காரத்தன்மை கம்மியாக தான் இருக்கும். நான் மேலே குறிப்பிட்டிருக்குது எல்லாமே வந்து அளவெல்லாம் மினிமமாக தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மேனேஜ் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம். குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலாக்கள், ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்க அளவு நான் குத்துமதிப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து நீங்கள் அவ்வளோ கொண்டு வரலாம். இந்த லிஸ்ட்டில் பொடியாகவும் கொண்டு வரலாம், நீங்கள் வந்து ஹோல் ஸ்பைஸாகவும் கொண்டு வரலாம். இந்த மாதிரியான பொருட்களை நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை டின்னராகவோ செஞ்சு சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். டீத்தூளை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 கிலோ இல்லை 1 கிலோ கூட கொண்டு வரது பெட்டராகவே இருக்கும். ஆனால் காஃபி பொடி அப்படி இருக்காது, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், ஓரளவுக்கு சீப்பான ரேட்லேயும் கிடைக்கும். அதனால் அதை ஒரு சாம்பிளாக ஒரு 200 கிராம் கொண்டு வந்தாலே போதுமாக இருக்கும். இந்த வெள்ளச்சக்கரை பொறுத்த வரைக்கும் இதுவும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கும், அதனால் 500 கிராம் வரைக்கும் கொண்டு வந்தாலே போதும். ஆனால் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கேருந்து ஒரு 1/2 கிலோவோ இல்லை 1 கிலோவோ கொண்டு வரது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் மட்டும்தான் அது கிடைக்கும். இன்ஸ்டன்ட் ரைஸ் மிக்ஸ் பேஸ்ட்டாகவும் கிடைக்கும், பவுட்ராகவும் கிடைக்கும். இந்த மாதிரியும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு அவசரத்துக்கு இதை வந்து போட்டு சாப்பிட்டு நம்ம ஒரு டின்னரோ லஞ்சோ முடிச்சிடலாம். என்ன நண்பர்களே, கொடுத்துருக்க தகவலாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வேறு ஏதாவது மிஸ் ஆகியிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்டில் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.